ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. இப்போ நம்ம வந்து 9ஆம் வகுப்பு புது புத்தகத்திலிருந்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் சோழர்கள் முதல் முகலாயர்கள் வரை அப்படின்னு ஒரு பாடம். ஆக்சுவலாக இந்த பாடம் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இந்த பாடம்னா இந்த 9th புத்தகத்தில் கூடிய பாடம் இல்லை, இதில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அதாவது சோழர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, முகலாயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் சரிங்களா. விஜயநகர பாமணி பேரரசு அவங்கள பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ அது என்னென்ன வீடியோஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதுக்கான ஃபைனல் நம்ம வந்து புக் பேக் பின்னாடி கூடிய ஆன்சர் இருக்குல்ல, அதை மட்டும் நான் வந்து பார்த்துடலாம். ஏன்னா அதில் வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. அந்த ரீசனால் நம்ம புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். மேலே இருக்கிறதுக்கு நான் வந்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பழைய வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் தௌலதாபாத். தக்கான சுல்தானியங்கள் டாஸால் கைப்பற்றப்பட்டன, அவுரங்கசீப்பினால் கைப்பற்றப்பட்டன. டாஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவனங்கள் கட்டமைப்புகளை மாற்றியது. விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது தான் தென்னிந்தியாவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. தென் கிருஷ்ணதேவராயர் டாஸினுடைய சமகாலத்தவர். இதில் வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 1529 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ பாபர் வந்து 30 வரைக்கும் இருந்திருப்பார் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம வந்து இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு இவரை வந்து சொல்லலாம். தென் கோடிட்ட இடங்களை நிரப்புக, இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர்கள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தனுங்க யாரு, போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லுவல்ல, போர்ச்சுகீசியர்கள் அவனுங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருந்தானுங்க, போர்ச்சுக்கல் ஆர் போர்ச்சுகீசியர்கள். தென் செகண்டு, கிபி 1565 ஆண்டு தக்கான சுல்தானியங்களின் கூட்டுப்படைகளை விஜயநகரை டாஸ் போரில் தோற்கடித்தது. எந்த போரில் தோற்கடித்தது? தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது. தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது. விஜயநகரம் ஓர் டாஸ் அரசாக உருவானது. விஜயநகரம் வந்து இராணுவ தளவாடங்களுக்காக இராணுவத்தன்மை கொண்ட ஒரு அரசாக உருவானது அப்படிங்கிறது விஜயநகர பேரரசு கொடுத்துருக்காங்க. தென் நகரமயமாதலின் போக்கு டாஸ் காலத்தில் அதிகரித்தது. நகரமயமாதல் அப்படிங்கிறது யாருடைய காலத்தில் அதிகரிக்கப்பட்டது அப்படின்னா விஜயநகர பேரரசினுடைய காலத்தில் அதிகரிக்கப்பட்டது. டாஸ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளிபொருந்திய காலமாகும். எந்த யாருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது சோழ பேரரசினுடைய காலங்களை வந்து தமிழக வரலாற்றின் உன்னத ஒளிபொருந்திய காலம் அப்படின்னு சொல்கிறோம், சோழ பேரரசினுடைய காலத்தை. தென் இதுக்கடுத்து சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். நாலு கொடுத்துட்டு ஏதோ ஒன்று சரின்னு கொடுத்து வச்சுருக்காங்க போல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு, விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாகும். இது வந்து சரியான கூற்றாக கொடுத்துருக்காங்க. செகண்டு, செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது அப்படிங்கிறது இதுவும் சரியாக கொடுத்துருக்காங்க. மூணாவது, புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேர்க்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன அப்படிங்கிறது சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தேர்டு, தென் ஃபோர்த்தில் கூற்று, கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. காரணம், இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறது மாதிரி ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாக கொடுத்துருக்காங்க. தென், பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்கச் சிலைகளை சோழர்கள் வடித்தனர். இரண்டாவது கூற்று, சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறு வடிவமான நடராஜர் பிரபஞ்ச நடனம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா முதல் கூற்று தப்பாகவும் இரண்டாவது கூற்று சரின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டி, ஒன்று தவறு இரண்டு சரி. தென் பொறுத்துக, போர்ச்சுகீசியர்கள் தான்சேன் பட்டு வளர்ப்பு அங்கோர்வாட் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வங்காளம் கோட்டம் அக்பரின் அரச சபை கோவா கம்போடியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது சரியான விடை? போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோவா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள். தான்சேன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அக்பரின் அரச சபை. பட்டு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வங்காளம். அங்கோர்வாட் கம்போடியா.
மாவட்டம் அப்படிங்கிறது கோட்டம் சரிங்களா சரி ஓகே இவ்ளோதான் இந்த லெசன்ல நம்ம வந்து புக் பேக் பின்னாடி கூடிய ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் மேல நான் எதுக்காக நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படினா இதுல இருக்க கூடியது நம்ம வந்து அந்த தென்னிந்திய வரலாறுகள் முதல்ல கொண்டு பார்த்திருக்கோம் விஜயநகர பேரரசு முகலாயர்கள் டெல்லி சுல்தான்ஸ் அத்தனையுமே தனித்தனியா தெளிவாவே பார்த்துட்டோம் சரிங்களா அதனால தான் நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்றேன் சரிங்களா சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோல நம்ம சமச்சீர் புத்தகம் இன்னும் சில புத்தகத்துல இன்னும் வேற வேற டாபிக் நிறைய இருக்கு சோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம அரௌண்ட் ஒரு 150 பாடங்களுக்கு மேல நம்ம வந்து முடிச்சிருக்கோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாடங்களையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம் சோ எல்லா பாடங்களும் கரெக்ட்டா உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கரெக்ட்டா வரணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸையும் மறக்காம எல்லாத்தையுமே பாருங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா சோ தேங்க் யூ